இங்கே ரேட் அதுக்கு இதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ரேட்டு கொஞ்சம் கம்மியா இருக்கு, பொருளும் நல்லா இருக்கு. இப்போ முடியலனாலும் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு கூட பேமெண்ட் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நோ ப்ராப்ளம். அது ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு பிளாக் மிரர் வ்ளாக். ஸோ இன்னைக்கு வந்து பாலாஜி ஃபர்னிச்சருக்கு தான் வந்துருக்கிறோம். ஸோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வண்டலூர் கட்டர் வந்து லோ ப்ரைஸில் வந்து ஃபர்னிச்சர்லாம் கொடுக்குறாங்க. அதுவும் 4500 ரூபாயில் வந்து கட்டிலாம் ஸ்டார்ட் ஆகுது. நேரடியாக பிரதர் இருக்காங்க, பாலாஜி பிரதர். ஸோ அவங்களாண்டே பேசிட்டு சொல்லுவோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாலாஜி பிரதர் கூட தான் இருக்கிறோம். ஹாய் பிரதர். ஹாய் பிரதர். ஸோ நம்ம ஷாப் கரெக்டாக எங்கே இருக்குது பிரதர்? ஸோ நம்ம ஷாப்போட எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வண்டலூர் ஏரிக்கரை தெரு சிங்காரத்தோட்டம். வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. மதுராவில் வெப்பாஸ், பூந்தமல்லி வெப்பாஸ் ரெண்டுக்கும் மிட் பாயிண்ட்ல தான் இருக்குது. நீங்கள் எதுவும் வேணால் வரலாம். இப்போ கடையோட ஸ்டார்டிங் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து 4500 ரூபா. திவான் 4500 ரூபா. ஆமாம், அப்படியே கிட்ட வந்துரு, கிட்ட வந்து. இப்போ இது பார்த்தீங்கன்னா வந்து 4500 ரூபா வரும். இது வந்து திவான், நம்ம 2.5 கார் சைஸ் இது. ஓகே, உங்களுக்கு நம்ம கட்டலாவும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம சோஃபாவும் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே டபுள் பர்பஸ் தான் இது. ஓ, ரெண்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, ஏன்னா இப்போ ஒருத்தவங்க வந்து ஹாலில் வந்து கொஞ்சம் ஹால் சிறுசாக இருக்கும், கட்டில் போடுறதுக்கு சோஃபா போடுறதுக்கு இடம் இருக்காது. அதனால வந்து நம்ம இதை போட்டாங்க அப்படின்னா டபுள் பர்பஸாக அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி அந்த சாயறது மட்டும் இருக்காது? சாயறது மட்டும் இருக்காது. ஆமா, உங்களுக்கு நம்ம செவத்துல ஓட ஒட்டி போட்டோம் அப்படின்னா அது நீட்டாக கரெக்டாக மேட்ச் ஆயிடும். ஓகே, உட்டு பிரதர். ஓ, இது மரம் பார்த்தீங்கன்னா நாட்டு தேக்கில் வரும் பிரதர். நாட்டு தேக்கு, நாட்டு தேக்கில் வரும். ஓகே, லோக்கல்லாம் கிடையாது. லோக்கல்லாம் கிடையாது, எல்லாம் நாட்டு தேக்கில் வரும். 4500 ரூபா. 4500 ரூபா நம்ம கொடுக்குறோம். இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் காட்டில் வரும். ஓகே, இப்போ இது வந்து தலைமேடு கால்மேடு வச்சு வரும். ஓ, அதாவது வந்து பின்னாடி ஒரு ஃப்ரேம் வரும். ஆமாம், ரெண்டு இது வரும். ஏன்னா இது வந்து 3 அடி வரும் அகலம். அகலம் 3 அடி வந்து, நீளம் வந்து 6.5 வரும். அது பார்த்தீங்கன்னா 2.5 to 6 தான் வரும். இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 6500 ரூபா வரும் பிரதர். இது 6500. 6500 ரூபா. இது என்ன உட்டு பிரதர்? சேம் அதே நாட்டு தேக்கு தான். நாட்டு தேக்கு தான் மோஸ்ட்லி. நீங்கள் எல்லாமே நாட்டு தேக்கு? நாட்டு தேக்கு பண்ணுறோம், நம்ம கேரளா தேக்கு பண்ணுறோம், மகாகனி பண்ணுறோம், அக்கி சேவை நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, அவங்க அதாவது கஸ்டமர் கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து இந்த டிசைனில் வேணும் எனக்கு அப்படின்லாம் கேட்பாங்க. கண்டிப்பாக பண்ணி கொடுக்கலாம் பிரதர். எப்படி கேட்டாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாம். நம்ம பண்ணுற பேட்டர்ல இருந்தால் ஈஸியாக நம்ம பண்ணி கொடுத்தலாம். அதே சார்ஜஸில் இப்போ பேட்டர்ன் கொஞ்சம் மாறுற மாதிரி இருந்தால் அதோட நம்ம சொல்கிற அமௌண்ட்டோட வந்து கொஞ்சம் ஒரு 100-500 எக்ஸ்ட்ரா வரும். வுட்டுக்கு வந்து வாரண்டி கொடுக்குறாங்க, நீங்கள் கொடுப்பீங்க? அப்புறம் வுட்டுக்கெல்லாம் நம்ம தாராளமாக கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம 10 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம். நாட்டு தேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம். ஓ, 10 வருஷம் வாரண்டி இல்லாத பொருளே நம்ம எதுவுமே கிடையாது. 1-2 மட்டும் நம்ம கம்மி ரேட்டில், ரொம்ப கம்மி ரேட்டில் கேட்பாங்க. ஓகே, இப்போ கிஃப்டாக கொடுக்குறதுக்கு அந்த மாதிரி கேட்பாங்க. அது மட்டும் தான், ஏதாவது சோஃபா மட்டும் ஒரு ஒன்று மட்டும் தான் வாரண்டி இல்லாமல் பண்ணி கொடுத்துட்ருவோம். அந்த மாதிரி இருந்தால் தான் வாரண்டி பண்ணுறீங்க? ஓகே, மற்றபடி நம்ம இதில் பார்க்குற எல்லாமே வாரண்டி தான். இதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம 2800 ரூபாயிலேருந்தே இருக்குது. நம்ம 4500 ரூபா சொன்ன பார்த்தீங்கன்னா திவானு, அதுக்கு வந்து 2800 ரூபாயிலேருந்தே நம்ம கிட்ட பெட்டு இருக்குது. 2800 ரூபாயிலேருந்தே 2800 ரூபாயிலேருந்தே இருக்குது. ஸோ இது வந்து அந்த நிறைய பேர் அந்த ஃபோம் வச்சு கேட்போம். எல்லாமே இருக்குது நம்மள்கிட்ட. ஃபோம் இருக்கு, மெமரி ஃபோம் இருக்கு, ஸ்பிரிங் இருக்கு, காயிருத் ஃபோம் இருக்கு, உங்களுக்கு பில்லோ டாப் ஸ்பிரிங் இருக்கு. எப்படி கேக்குறங்களோ நம்ம அந்த கஸ்டமர் அப்படி நம்ம பண்ணி கொடுக்கலாம். பெஸ்ட் பிரைஸ் உங்களுக்கு ஏத்த மாதிரி. நம்ம வெளிய என்ன ரேட் விக்கறங்களோ அதை விட நம்ம எவ்வளவு கம்மி பண்ணி கொடுக்க முடியுமோ அவ்வளவு பெஸ்ட்டா நம்ம பண்ணி கொடுக்கலாம் கஸ்டமர். சூப்பர் பிரதர். அதான் வந்து இவங்க வந்து ஹோல்சேல் பிரைஸ்ல வந்து இவங்க வந்து எல்லாமே பண்றாங்க. அது வந்து ஃபேக்டரி வச்சிருக்காங்க, அதனால தான் ஹோல்சேல் பிரைஸ்ல. ஆமா, கண்டிப்பா நம்ம ஹோல்சேல் கடைகளுக்கு சப்ளை கொடுத்துட்டு இருக்கோம். அதே ரேட்டுக்கு நம்ம ரீட்டைல கஸ்டமருக்கும் நம்ம டைரக்டா கொடுத்துறீங்க. சோ அதனால தான் ரேட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா டபுள் காட் வரும். ஓகே, அப்படியே கிட்ட வந்து இப்போ டபுள் கார்ட் பார்த்தீங்கன்னா 4.5 கால் வரும். இதோ இதுலேயே நம்ம டிசைன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிசைன்ஸுக்கு பஞ்சமே இருக்காது. ஒரு கட்டில்னு பார்த்தீங்கன்னா 10 டிசைன்ஸ் இருக்கும். அதாவது மயில் மாதிரி, மயில் இருக்கு, பூ இருக்கு, யானை இருக்கு, மான் இருக்கு. ஓகே, உருவத்தில் எல்லாமே இருக்கும். இப்போ ஃப்ளவர் டிசைன் இந்த மாதிரி டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா அது நிறையா இருக்கும். இது வந்து ஆர்ட் டிசைனு. ஓகே, இதே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃப்ளவர் டிசைனு. ஃப்ளவர் இதே குயின் சீஸில் உங்களுக்கு காமிக்கிறோம். உங்களுக்கு யானை டிசைன் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஓகே, இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து 8500 ரூபா வரும் பிரதர். 8500 ரூபா. அதாவது எந்த டிசைன் எடுத்தாலும், எந்த டிசைன் எடுத்தாலுமே ஒரே ரேட்டு தான். ஓகே, சூப்பர் பிரதர். நீங்கள் என்ன டிசைன் கேட்டாலும் அவங்க பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு வந்து 8500 ரூபா தான் கேட்குறாங்களே. ஆமாம், குயின் சீஸ் வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 to 6 கால் வரும் சைஸ். ஓகே, இதில் தான் அந்த யானை. ஆமா, இந்த மாதிரிலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா யானை டிசைன் இருக்கா? ஆமா, இதில் வந்து ஒரு 5 பூ வர மாதிரி ஒரு டிசைன் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு சூரியன் மாதிரி ஒரு டிசைன் இருக்கும். ஓகே, இப்போ இது பார்த்தீங்கன்னா மயில் டிசைனு. ஓ, மயில். அப்படி கிட்ட வந்து காமிச்சிடும். மயில் டிசைன் இருக்கும். இப்போ டிசைன்ஸ்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்கும். இதே கலசத்தில் பூ வர மாதிரி இருக்கும். கலசப்பூ இருக்கு. ஆமா, கலசப்பூ. ஓகே, டிசைன்ஸ்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்கும். கஸ்டமர் வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு எதை எடுக்கிறதுன்னு கன்ஃபியூஷன் தான் எடுப்பாங்க. ஏன்னா இப்போ ஷோரூமா போறாங்க அப்படின்னா ஷோரூம்ல வந்து ஒரு 2 பீஸ் 3 பீஸ் ரெடி பண்ணி சாம்பிள் போட்டு வச்சிருப்பாங்க. ஆமா, நம்ம அதை தான் எடுத்தாகணும். ஏன்னா அவங்க ஃபினிஷிங் பண்ணி வச்சிருப்பாங்க. மக்கள் எதிர்பார்க்கறது என்னன்னா ஷோரூமை பொறுத்தவரை ஷோரூமுக்கு நமக்கு என்ன டிஃபரன்ஸ்னா ஷோரூம்ல வந்து எல்லாமே ஃபினிஷிங் என்ன மாதிரி ஏதுன்னே தெரியாது. கண்டிப்பா, அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து ஃபினிஷிங் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணி வச்சிருப்பாங்க.
பாலிஷ் போட்டுக்கறாங்க. மக்கள் என்ன பண்றாங்க, உங்க ஷோரூம்ல நல்லா நீட்டா இருக்கீங்க, இப்படி இருக்கு. இங்க வந்து நம்ம ஃபினிஷிங் எதுவுமே பண்ண கிடையாது. ஓ, இது வந்து ஃபினிஷிங் எதுவுமே கிடையாது. மரத்தை நம்ம செட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, நம்ம கஸ்டமர் புக் பண்ணதுக்கு அப்புறம் தான் கஸ்டமருக்கு கலர், நம்ம பாலிஷ் முதக்கொண்டுமே நம்ம கலர் ஆப்ஷன் கொடுக்குறோம். ஓ, அது வரைக்குமே அவங்களுக்கு ஆப்ஷன். பாலிஷ் முதக்கொண்டுமே உங்களுக்கு டார்க்கா வேணா டார்க், நேச்சரா வேணா நேச்சர், வால்நட் கலர் வேணா வால்நட் கலர், என்ன கஸ்டமர் கேட்கறாங்களோ நம்ம அதே மாதிரி நம்ம பண்ணி கொடுக்குறோம். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்து 5 கரைகள் ஃபேமிலி காட்டு 10,000 வரும் பிரதர். இது 10,000 ஸ்டார்டிங் பிரைஸ். 10,000 இருக்கு, 10, 11, 18 அந்த மாதிரி கார்விங் இருக்கு. ஓ, 3D இதுலயும் 3D இருக்குது பாருங்க, மரத்திலயும். இப்போ 3D கார்விங்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன் நல்லா அக்யூரேட்டா இருக்கும். இதெல்லாம் ஒன்றும் உங்களுக்கு கொஞ்சம் டிஃபரெண்ட். ஆமாம், ஒன்றும் ஃபினிஷிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் பாலிஷ் ஒர்க் பண்ணுவோம். இதில் பூ டிசைனு, இதில் கலர் 3D கார்விங்லேயே வந்து யானை டிசைன் இருக்கு. பயங்கரமாக இருக்குது பிரதர், இது யானை டிசைன் இருக்கும். அடுத்ததில் ஃபினிஷிங் பண்ணல எல்லாமே. ஒன்றும் கஸ்டமர் புக் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ஃபினிஷிங் பண்ணி இங்கே வைக்க முடியாது. இப்போ நம்ம ஷோரூம்னா வந்து நம்ம எல்லாமே 2 பீஸ் 3 பீஸ் இருக்கும். இப்போ நீங்கள் சுற்றி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நம்ம எத்தனை பீஸ் வச்சுருக்கோம்னு. ஓகே, நானும் ஃபினிஷிங் பண்ணுற பீஸை ஒன்று காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் இது எப்படி இருக்குது, அது எப்படி இருக்குன்னு அப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். இப்போ இதில் வந்து இது 3D கார்விங்கில் நாளுக்கு அல்ல ஹைட்டு கட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 11,000 வரும் பிறகு. 11,000 வரும். 11,000 ஸ்டார்டிங் பிரைஸ் 11,000. அவ்வளோதான். 3D கார்விங்கில் ஹைட்டு கட்டில் 11,000. 11,000 அதை விட அதிகமாக போகுமா? அதோட 5 கஞ்சி காலில் தான் வந்து 15 ரூபா வரும். ஓ, 15 ரூபா வரும், அதில் மட்டும்தான். ஆமாம், இதை கால் திக்னஸ் பார்த்தீங்கன்னா 5 இன்ச் திக்னஸ் இருக்கும். ஆமாம், மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 இன்ச் திக்னஸ் இருக்கும். இது நல்லா ஒரு கை வச்சா நல்லா பாகுபலி கட்டில்னு சொல்லுவாங்க. பாகுபலி, இதுலேயும் பாகுபலி வந்துட்டு அவர் வருங்க. நல்லா கனமா இருக்கும் உங்களுக்கு. இந்த ஒரு கட்டில தூக்குறதுக்கே பாத்தீங்கன்னாலே ரெண்டு பேர் நல்லா தாராளமா அவனை தலைமையில தூக்குறாரு. இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஃபினிஷிங் பண்ணது பாருங்க. நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் ஃபினிஷிங் பண்ண பீஸ்ன்ட்டு. ஸோ அது இது எல்லாமே ஃபினிஷிங் பண்ணுது. வேட்டையாடுறவங்களாம் எப்படி இருப்பாங்க? எல்லாமே போட்டுருக்கோம். குதிரையில வேட்டைக்கு போகிற மாதிரி இருக்கும், இந்த வில்லுல அம்புல விடுற மாதிரி இருக்கும், இந்த ஈட்டி வச்சிருக்க மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நிறைய டிசைன்ஸ் நம்ம பண்ணி கொடுப்போம். இதெல்லாம் வந்து சாலிட் வுட்டு. ஓகே, கஸ்டமர் புக் பண்ணியிருக்காங்க, எனக்கு கலர் வந்து எனக்கு வால்நட் கலர் வேணும், கொஞ்சம் ரோஸ் வுட் கலர் வேணும்னு கேட்டாங்க. நம்ம கஸ்டமர் சாய்ஸ்க்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, சூப்பர். டைனிங் டேபிள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம 4 சீட்டர் பார்த்தீங்கன்னா டாப் வுட்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தேக்கு. இருக்கும். ஆமாம், ஒரு கால் பார்த்தீங்கன்னாலே வந்து பாகுபலி யானை கால், உண்மையான யானை கால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். நல்லா ஹெவியாக இருக்கும், ரெண்டு கை பத்தாது. இதை பிடிக்கணும் அப்படின்னா ரெண்டு கை பத்தாது. இதெல்லாம் அந்த அளவுக்கு நம்ம ஹெவியில் பண்ணி கொடுத்துருக்கோம். பயங்கர பெருசாக இருக்குது பிரதர். இதுலயே அந்த டிசைன் எல்லாம் பண்ணிருக்கீங்களா? எல்லாமே உங்களுக்கு சைடுல எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல டிசைன்ஸ் எல்லாம் போட்டு 3D போட்டுருக்கோம். ஓகே, இதுலயும் அதே மாதிரி செம்மையா டிசைன் பண்ணிக்கிறீங்க. இது வந்து எவ்வளவு வருது? இது வந்து கஸ்டமர் வந்து இந்த மாதிரி வேணும்னு கொஞ்சம் ஹெவியில கேட்டிருக்காங்க. 28 ரூபா நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். 28 ரூபாய்க்கு. இதே இதுல வந்து உங்களுக்கு கொஞ்சம் இந்த கார்விங் எல்லாம் இல்லாம எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டோம்னா நம்ம மேல டாப்ல போட்டு உட்ல போட்டோம்னா 24 ரூபா பண்ணி கொடுக்கலாம். 24 ரூபா. இது எனக்கு பிளேவுட் போதும் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு 19 ரூபா நம்ம பண்ணி கொடுக்கலாம். 19 ரூபா. 19 ரூபா நீங்க எப்படி கேக்குறீங்களோ அதுக்கேத்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க. ரேட்டும் அதுக்கேத்த மாதிரி மாறிட்டே இருக்கும் உங்களுக்கு. நம்ம சொன்ன பாத்தீங்களா 2,500 ரூபாய். அதே 2,500 ரூபாய்க்கு நம்ம மக்களுக்கு கொடுக்குறோம். இந்த குடோனுக்கு வந்துட்டோம்ல. ஆமாம், இதுதான் நம்ம கடை இருந்தது. அது குடோன் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே டெமோ பார்க்கறதுக்கும் இருக்கும். உங்களுக்கு மாடல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எல்லாமே நிறையா வச்சிருக்கோம். சோஃபா செட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். ஓகே, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே எல் சீட்டர். இது வந்து கார்னர் சோஃபா, எல் டைப்பில் இருக்கும். உங்களுக்கு இதோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து 7 அடி 7 அடி வரும். லெஃப்ட் சைடு 7 அடி வரும், ரைட் சைடு 7 அடி வரும், ரெண்டு சைடும். இதுலயும் டிசைன்ஸும் நிறைய இருக்கும். இதெல்லாம் வந்து ஸ்கொயர் மாடல்ல வரும். எனக்கு இந்த மாதிரி ஸ்கொயர்ல வேணாம், எனக்கு இந்த மாதிரி மாடல்ல வேணும்னு கேட்டாலுமே வந்து நம்ம அந்த மாதிரி மாடலே நம்மள்ட்ட இருக்கு. அந்த மாடலே இருக்கு. வந்து எவ்வளவு வருது ப்ரோ? இது வந்து 30,000 ரூபா நம்ம போட்டிருந்தோம் ப்ரோ. நம்ம சேனல் காண்டி பாத்தீங்கன்னா 27,000 ரூபா நம்ம பண்ணி கொடுக்குறோம். 27,000 ரூபா லெஸ் பண்ணி கம்மியா கொடுக்குறாரு. அதாவது இப்படி உக்காந்துட்டு நம்ம இது ஏதாவது டீ சாப்பிடுறது, நம்ம டீ டேபிளுக்கு போதும் வந்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இங்க அப்படியே டிவி பாத்துக்கிட்டு இங்க ஏதாவது டீயை வச்சுட்டு அப்படியே. ஆமா, இதனால டபுள் பர்பஸா இருக்கும், நல்லா இருக்கும். நம்ம டீ பாய் இதுக்கு தேவையில்லை, டீ பாய் எல்லாமே நம்ம
யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. இது வந்து வேற கலர் கேட்டா கூட மாத்திக்கலாம். கலர் நம்ம வேற எதுவும் நம்மள்ட்ட இருக்கு. 3 சீட்டர் 2 சிங்கிள் சீட்டர் சோஃபா செட் பாத்தீங்கன்னா வந்து நாட்டு தேக்கில இருக்கு. இப்போ இது நம்ம காரண செட்லாம் பாத்தீங்கன்னா கேரளா தேக்கில வரும். ஓகே. இப்போ நம்ம 3+2 பாத்தீங்கன்னா நாட்டு தேக்கில இருக்கோம் வச்சிருக்கோம். நாட்டு தேக்கில பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இதுல டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா இதுல நம்ம கட்டல்ல சொன்ன மாதிரி தான் மயில் பூவு யானை இந்த மாதிரி இதுல 10 டிசைன் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்கு. ஓகே ஓகே. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 25,000 நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். 25,000 அதா வந்து 3 சீட்டர் 2 சிங்கிள் சீட்டர் வித் வாரண்டி குஷன் 5 வருஷம் வாரண்டி மோல்டிங் குஷன் போட்டு 25,000 பண்ணி கொடுத்துறோம். நம்ம சேனலுக்காண்டி ஒரு 1,000 டிஸ்கவுண்ட் பண்ணி 24,000 பண்றோம். 24,000 கஸ்டமர் நேர்ல வந்தாங்கன்னா 1,500 டிஸ்கவுண்ட் பண்ணி பெஸ்டா பண்ணி கொடுக்கலாம். இது வாரண்டி இல்லாதது. நம்ம இது வந்து வாரண்டி இல்லாத சும்மா நார்மல் வுட்ல இருக்கும். சும்மா கால்ல 4 இன்ச் திக்னஸ்ல இருக்கும். ஓகே. சிம்பிளா டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா சிம்பிள் டிசைன்ஸ்ல இருக்கும். ஓகே. இது பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பிரைஸ் பாத்தீங்கன்னா வித் குஷனோடய வந்து குஷனுக்கு வாரண்டி கிடையாது. ஓகே. செட்டே பாத்தீங்கன்னா வந்து 15,000 நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். 15,000 நம்ம சேனலுக்காண்டி 14,500 பண்ணி கொடுக்குறோம். கஸ்டமர் வேணும்னு கேட்கறவங்களுக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஓகே. நம்ம டேரக்டா வர கஸ்டமருக்கு நம்ம டேரக்டா நம்ம காமிக்க மாட்டோம். ஏன்னா நம்ம ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா லைஃப் லாங் இருக்கணும். நம்ம பேர் சொல்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பா. ஒரு பொருள் வாங்கிட்டு என்னப்பா இது இப்படி வாங்கிட்டு நம்ம வாரண்டி இல்லைன்னு சொல்லி தான் கொடுப்போம். வாரண்டி இருக்கிறதுக்கு வாரண்டின்னு சொல்லி கொடுத்துருவோம். அதனால மோஸ்ட்லி நம்ம இதை காமிக்கிறது இல்லை. கஸ்டமர் கம்மி ரேட்ல கேட்கறவங்களுக்கு நம்ம இதை பெஸ்டா பண்ணி கொடுப்போம். இது வந்து 5 சீட்டர் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தேக்கு. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பயங்கரமா இருக்கும். இதுக்கு 3+2 இது அப்படியே நார்மலா அப்படியே உட்கார்றது. இதெல்லாம் ஹெவியா இருக்கும். இதெல்லாம் ஃபினிஷிங் ஆனதுல பிரதர். ஆமா இது ஃபினிஷிங் இருக்கு. டெலிவரி அப்போ இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் பண்ணனும். ஏனா இங்க நம்ம வைக்கிறதுனால ஸ்க்ராச்சஸ் ஆகும். இதுக்கு மேல நீங்க ஃபினிஷிங் இதுக்கு மேல ஃபினிஷிங் பண்ணி கொடுப்போம். ஏனா டெலிவரி அப்போ இன்னும் ஃபினிஷிங் பண்ணி கொடுப்போம். இது வந்து பயங்கரமா இருக்கு. நல்ல ஷைனிங். இதெல்லாம் ஷோரூம்ல விக்கிற ரேட்லாம் பாத்தீங்கன்னா 50,000 இருக்கும். 50,000. ஆமா. ஓ ஓகே. நம்ம சேனல் காண்டி பாத்தீங்கன்னா 38,000 நம்ம போட்டுறோம். 35,000 3D கார்விங். இந்த 25,000 மாடல் பார்த்தீங்கன்னா இந்த சோஃபா வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் 3D கார்விங்கில் வரும். இதெல்லாம் ஒன்று பாலிஷ் போடாமல் இருக்கு. கஸ்டமர் புக் பண்ணப்புறம் பாலிஷ் போட்டோம் அப்படின்னா நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். ஓகே. இதோட கால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பேரிங் மாடலில் நல்லா ஹெவியாக கொடுத்துருப்போம். இது பேர் பேரிங் மாடல். பேரிங் மாடல் நல்லா பேரிங் டைப்பில் இருக்கிறதுனால பேரிங் மாடல்னு இது பேர். நல்லா இதெல்லாம் 3D கார்விங்கில் இருக்கும். நேச்சுரல் பாலிஷ் போட்டோம்னா சூப்பராக இருக்கும். இது பக்காவாக இருக்கும். பாலிஷ்லாம் போட்டால் இன்னும் பக்காவாக இல்லை. இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் வந்து தேக்கு, கேரளா தேக்கில் வரும். ஓகே. இதோட கார்விங் இதோட டிசைன்ஸ் பார்த்தாலே வந்து மக்கள் எடுத்துருவாங்க. ஆமா உங்களுக்கு இந்த காலோட இதை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் அட்ராக்டிவா இருக்கும். இதெல்லாம் வந்து பிரீமியம் மாடல். இது 45,000-50,000 ஷோரூம்ல விற்கிற ரேட்டு. 38,000 நம்ம பண்ணி 35,000 மக்கள் ஏழ்மையான மக்களும் எல்லா பொருளும் யூஸ் பண்ணுங்கிறது தான் நம்மளோட கான்செப்ட். ஓகே. அதனால தான் ரேட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. லாபம்ங்கிறது வந்து நம்ம ஒரு பொருளை நம்ம ஷோரூம்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பொருளை 10,000 வேணும் 5,000 வேணும் லாபம் எடுக்காங்க. ஆமா நம்ம அப்படி கிடையாது. நம்ம 500 லாபம் எடுத்தாலுமே 10 பொருள் எடுத்தோம்னா நம்ம அந்த லாபம் நமக்கு ஈக்குவல் ஆயிரும். அந்த 10 கஸ்டமர் மூலமா நமக்கு 20 பேர் வருவாங்க. ஓ அந்த பேஸ்ல அந்த கான்செப்ட்ல நம்ம பண்றது. சைனா டீக்ல வரும். சைனா டீக். ஆமா இது நாலு சைடுமே கால் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி வரும். ஆமா ஒரே மாதிரி வருது. அந்த பால் வச்ச மாதிரி வருது. ஆமா பால் கூட சொல்ல முடியாது கிண்ணம் அது. இது பாத்தீங்கன்னா 28,000 வரும். நம்ம சேனல் காண்டி பாத்தீங்கன்னா 26,500 பண்ணி கொடுக்குறோம். 3 சீட்டர் 2 சிங்கிள் சீட்டர் வித் வாரண்டி குஷன் போட்டு. வாரண்டி குஷன் போட்டு இது நம்ம மாடல் நம்ம பார்த்தாச்சு. நம்ம முன்னாடி பார்த்தது அங்க பார்த்தா அது கலர் வேற, இது கலர் வேற. இப்ப இதுல சோஃபா நாட்டு தேக்கில பாருங்க டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க. இது ஒரு டிசைன்ஸ் இருக்கும். ஓ ஆமா இது ஒரு டிசைன்ஸ் இருக்கும். இது வந்து 3D கிடையாது. இதெல்லாம் நார்மல் கார்விங்ல வரும். ஓகே. இதும் குசைனோட. இது குசனோட நம்ம போடுறது. 24,000 சொல்றது நம்ம குசனோட நம்ம போடுறோம். ஓகே ஓகே. பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே படுக்கிற இடத்துல வந்து நார்மலா பிளேவுட் போடுவாங்க. நம்மள்ட்ட பிளேவுட் மாடலும் இருக்கு. அதை விட ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா படுக்கிற இடத்துலயும் ஃபுல் அண்ட் ஃபுல் வுட்டு. வுட்டு இது மோஸ்ட்லி எங்கேயுமே நீங்க பாக்க முடியாது. ஓகே ஓகே. இதெல்லாம் நல்லா தரமா இருக்கும். ஆமா பிளேவுடே கிடையாது. கட்டில 0% பிளேவுட். கேரளா தேக்கில பாத்தீங்கன்னா இந்த கட்டில பிளேவுடுங்கிறத காமிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம இந்த கட்டிலே நம்ம ஃப்ரீயா கொடுத்துடலாம். ஓகே. பின்னாடி சப்போர்ட் இருப்பாருங்க. ஒன்றில் 4 சப்போர்ட்டர் 3 சப்போர்ட்னு போடுவாங்க. இதில் 7 சப்போர்ட்டர் 8 சப்போர்ட்டர் இருக்கும். ஓகே.
மகாகனி கேரளா தேக்கில இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அது வந்து ரவுண்டு இல்லை. ஆமாம், பின்னாடி இருக்குது வந்து அந்த ராஜா காலத்து கட்டில், ராஜா காலத்து அதெல்லாம் வந்து நம்ம சந்திரமூவி படத்தில் பார்த்துருப்பீங்க. அந்த ஸோ அதெல்லாம் எவ்வளோ வருது பிரது? அதெல்லாம் 25 ரூபா 28 ரூபா அவ்வளோதான் பிரது. குயின் சைஸ்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். கிங் சைஸுமே நம்ம அவ்வளோதான், 28 ரூபா 30 ரூபாய்க்குள்ளே நம்ம கிங் சைஸ் பண்ணி கொடுக்குறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் உட்ல ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நார்மல் டேலே இருக்குது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ரீமியம் மாடலு, நல்லா உங்களுக்கு ரொட்டேட்டிங் டைப்பில் இருக்கும். இது வந்து ரொட்டேட் ஆகுமா? ஆமாம், இது ரொட்டேட்டிங் டைப்பில் இருக்குது. உங்களுக்கு பின்னாடியும் திங்ஸ் வச்சுக்கலாம். பாருங்க பின்னாடி இந்த எதையாவது மறைக்கணும்னா கூட நீங்கள் அப்படியே மறைச்சி வச்சுக்கலாம். இப்போ ரெண்டு சைடுமே உங்களுக்கு வந்து ஆங்கர் இருக்கும். ப்ளஸ் அது இல்லாமல் வந்து ஒரு கபோர்டு மாதிரி கொடுத்துருப்போம். ஒரு ரெண்டு சைடும் கொடுக்குறீங்க கபோர்டு. இது இல்லாமல் வந்து உங்களுக்கு கீழேயும் வந்து ஒரு கபோர்டு இருக்கும். ஓகே, அதுக்குள்ள வந்து ஒரு ஸ்டூல் ஒன்று கொடுத்துருவோம். ஓ, கீழே அங்கே உட்கார்றதுக்கு? ஆமாம். சூப்பர் பிரதர். இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8500 வரும் பிரதர். இது 8500 வரும். இதை நம்ம சேனலுக்காண்டி வந்து 7800 நம்ம பண்ணி கொடுக்குறோம். 7800. இது பார்த்தீங்கன்னா வந்து 7500 வரும். நம்ம சேனலுக்காண்டி பார்த்தீங்கன்னா 6500 நம்ம பண்ணி கொடுக்குறோம். கட்டில் எவ்வளோ வருது பிரதர்? ஸோ இந்த கட்டில் பார்த்தீங்கன்னா 30000 வரும் பிரதர். நம்ம சேனலுக்காண்டி பார்த்தீங்கன்னா 28000 நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஓகே, இதெல்லாமே நல்லா ஹெவியாக கொடுத்துருப்போம். இது வந்து கேரளா சைடில் வரும். ஃபுல் அண்ட் ஃபுல் உட்டு, உட்டு உங்களுக்கு படுக்கிற இடமும் உங்களுக்கு ப்ளே உட்டு கிடையாது. ஓகே, உங்களுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உட்டு கல்ஸ் எல்லாம் பாருங்க. அது எல்லாமே ஹேண்ட் கார்விங்கில் போகிறது, மிஷின் கிடையாது, எல்லாமே வந்து ஹேண்ட் கார்விங் தான். ஓகே, இது வந்து 4 பேர் படுக்கிற கட்டில். 4 பேர் படுக்கிற கட்டில் 30000 வரும் பிரதர். நம்ம சேனலுக்காண்டி பார்த்தீங்கன்னா 28000 பண்ணி கொடுக்கும். 28000 பண்ணி கொடுப்போம். இதுலேயே மாடல்ஸ் இருக்கு. இது வந்து கார்விங் மாடல். எனக்கு ஸ்கொயர் மாடல் வேணும் கேட்டாலும் நம்ம ஸ்கொயர் மாடல் ஸ்கொயரும் பண்ணி கொடுக்குறீங்க. பாருங்க எல்லாமே வந்து சாலிட் உட் தான். உங்களுக்கு பீரோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து 4 அடி அகலம் வரும், 6.5 அடி உயரம் வரும். ஓகே, இதில் கார்விங் வேணாலும் கார்விங் இருக்கு. சிம்பிளாக வேணும் கேட்குறவங்களுக்கு சிம்பிளாகவும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். எனக்கு மிரர் வேணும் எனக்கு பிளைனா வேணும்னு கேக்குறவங்களுக்கு நம்ம பிளைனாவும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். இதுக்கு முன்னாடி 1 இயர் பிஃபோர் நாங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு கட்டில் வாங்கியிருந்தோம். அதனுடைய குவாலிட்டி கூட்டாக இருந்தது. ஸோ அதனால் திரும்ப வந்து ஒரு ஒரு திருமண ஃபங்க்ஷனுக்காக கட்டிலும் பீரோவும் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். இந்த கடையில் எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கு பொருள்லாம். பொருள் நல்லாயிருக்கு. ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கடையில் போனோன்னு அதிகமாக இருக்கும். ஆமாம், இங்கே எப்படி மாறுது? இங்கே ரேட் அதுக்கு இதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பொருளும் நல்லாயிருக்கு. பொருளும் நல்லா இருக்கு. ஆமாம். ஸோ இப்போ வந்து நிறைய கடைக்கு போனீங்கன்னா ரெஸ்பான்ஸ் கொடுக்கவே மாட்டாங்க. நீங்கள் போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் உக்காந்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே எதாவது பண்ணுறாங்க? இங்கே அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்களும் நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாங்க. சப்போஸ் நம்மளால் இப்போ முடியலனாலும் ஒரு 2 நாள் கழிச்சு கூட பேமெண்ட் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ இது வந்து நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. ஆனால் நாங்கள் வந்து கொஞ்சம் தான் பார்த்துருக்கோம். கம்மியாக தான் நம்ம எல்லாத்தையும் காமிக்க முடியல நமக்கு. ஏன்னா கொஞ்சம் எல்லாமே டெமோ பண்ணி போடுறது நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கொஞ்சம் தரமாக பண்ணி போடுறோம். தரமாக நல்லா எல்லாத்தையும் காட்டுற மாதிரி நான் வீடியோ பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பேர் சொல்லிட்டு வந்தீங்கன்னா ஆஃபர் தருவார் பிரதர். கண்டிப்பாக இருக்குது. ஸோ சொல்லாமல் வந்துட்டீங்கன்னா ஆஃபர் கிடையாது, மிஸ் பண்ணுறாதீங்க. ஸோ பிரதர் கிட்ட வந்து பிரான்ச் இது மட்டும் தானா வேறு எங்கேங்களா? இப்போ நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டலூரில் வச்சிருக்கோம். இதேமாதிரி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் வந்து மதுரை சர்வீஸ் ரோட்லேயே இருக்குது. அவர் கிடைக்கு புதுக்கோட்டையிலே நமக்கு ஒரு பிரான்ச் இருக்குது. நம்ம 3 இடத்துல நீங்கள் எங்கே வேணாலும் இப்போ மதுரை சர்க்கிளில் இருக்கீங்கன்னா திண்டுக்கல் போகலாம். தஞ்சாவூர், புதுக்கோட்டை, இங்கே அறந்தாங்கி இருக்கவங்களாம் வந்து புதுக்கோட்டைக்கு நியர்பையில் போய்க்கலாம். ஓகே, நீங்கள் என்ன ரேட் சொல்கிறோமோ அதோட டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் மட்டும் கொஞ்சம் வரும். ப்ளஸ் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள், நான் அந்த பிரான்ச்சஸ் நம்பரை உங்களுக்கு நான் டேரெக்டாக கொடுத்துறேன். சரி, ஓகே, நான் கீழே பிரதரோட நம்பர் கொடுத்துறேன். ஸோ நீங்கள் கால் பண்ணி எங்கே வேணுன்றதை கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரேட்டுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பதில் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். லவ் யூ ஆல். பை கைஸ்.